வணக்கம். யாழ்வாசல் தொலைக்காட்சியின் டாப் 10 செய்திகள். இலங்கை மாணவர்களுக்கு அரிசி வழங்கும் வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாக 5000 மெட்ரிக் டோன் அரிசி சீனாவினால் அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. சீன மக்களின் நட்புறவின் மற்றொரு அடையாளமாக இலங்கை மக்களுக்கு பிரதானமாக அரிசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு சீன அரசு அரிசி உதவி வழங்க உள்ளது. இந்த வேலை திட்டம் தெரிவு செய்யப்பட்ட 7925 பாடசாலைகளில் அமல்படுத்தப்பட உள்ளதுடன் இலங்கையில் உள்ள மொத்த பாடசாலைகள் 78% பாடசாலைகளில் இது உள்ளடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு இலங்கை பாராளுமன்றில் 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று 1 மணித்தியாலம் மாத்திரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடமிருந்து 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர். ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, PM சாகர காரியவசம் ஆகியோரும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டனர். இதன்படி 18 மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழுக்களான புதிய தலைவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சபுகஸ்கந்தையில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையொன்றில் தீபரவியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சதசுவில் விற்பனை செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி, சிவப்பு பருப்பு, வெள்ளை சீனி மற்றும் உளுந்து ஆகியவற்றின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சதசு தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் இந்த விலைகள் குறைக்கப்படும் என சதசு தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி 210 ரூபாயாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ வெள்ளை அரிசியின் விலை 185 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 200 ரூபாயாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை நாடு கிலோ ஒன்றின் விலை 194 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 298 ரூபாயாக இருந்த வெள்ளை சீனி 279 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பதவியை DV சாணக்க நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து 1 மணித்தியாலத்துக்கு பின்னர் இந்த விடயத்தை அவர் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எமது தவறுகளை தட்டி கேட்கும் உரிமை எமக்கு வாக்களித்த மக்களுக்கு மாத்திரம் இருக்கிறதே தவிர சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தும் சாணக்கியன் போன்றவர்களுக்கு எந்தவொர் அருகதையும் கிடையாது என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச தொடர்பில் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிப்புடன் நுகர்வோர் அந்த பொருட்களை கொள்வனவு செய்யாத நிலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் இதனை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பணம் செலுத்தாத காரணத்தினால் தற்போது 3 எரிபொருள் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் நங்கூரமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையை வந்தடைந்த 1 லட்சம் மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் கடந்த 23ஆம் தேதி முதல் கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டுள்ளது. மேலும் 2 டீசல் கப்பல்கள் பல நாட்களாக கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்தும் யாழ்வாசல் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.